கோவை வெள்ளியங்கிரி மலையேறிய மூன்று பேர் இரண்டு நாட்களில் உயிரிழந்தது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலம் மற்றும் இருதய பிரச்சனைகள் உள்ளவர்கள் மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தெனிலவன். தெனிலவன், பக்தர்கள் தொடர்ச்சியாக உயிரிழக்க என்ன காரணம், வனத்துறையினர் என்ன சொல்றாங்க, பக்தர்களிடம் என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காங்க? நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா கோவை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்காக மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு மலை இருக்கு. இந்த ஏழு மலையை ஏறி ஏழாவது மலையில் உள்ள சுயம்புலிங்கத்தை பார்த்து தரிசனம் செய்வதற்காக தான் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் அதிக அளவு வராங்க. இந்த ஆண்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி 12 தேதி முதலே வந்து பக்தர்களின் மலையேற்றத்திற்கு வனத்துறையினர் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்காக தொடர்ந்து இதுவரை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மலையேறி இருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஏழு மலைகள்ல வந்து மூன்று நான்காவது மலைகள்ல போகும்போது பனி அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும். அதனால வந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தளவு ஏற்கனவே இரண்டு இளைஞர்கள் வந்து உயிரிழந்த நிலையில நேற்று அதிகாலை வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தனது நண்பரோடு மலையேற்றத்திற்கு வந்திருக்கிறார். நான்காவது மலையில் வந்தபோது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதே போல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் வந்து தன்னோட நண்பர்களோடு மலையேற்றத்திற்கு வந்த நிலையில முதலாவது மலையிலேயே அதாவது குரங்குப்பாலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது திடீர்னு மயங்கி உயிரிழந்திருக்கிறாரு. அதே போல் இன்று அதிகாலை 4 மணி அளவுல தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவர் வந்து மலையேற்றத்திற்காக சென்ற போது இரண்டாவது மலையில வந்தபோது அங்க வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா உடல் நலம் பாதிப்பு இருதய பாதிப்பு இருப்பவர்கள் வந்து இந்த மலையேற்றத்தில் ஏறும்போது இவங்க ஏறக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா அதிகாலை மற்றும் இரவு நேரங்கள்ல ஏறுறாங்க. அதே போல மேல வந்து காட்டின் அழுத்தமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பனிப்பொழிவும் இருக்கும். இதன் காரணமாகத்தான் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இருதய பாதிப்பு இருப்பவர்கள் வந்து மலையேறும் போது உயிரிழப்பு வந்து ஏற்பட்டு வருகிறது. எனவே வனத்துறையினர் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கீழே வந்து அதாவது அடிவாரத்துல வந்து இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கூறிதான் மேல அனுப்புறாங்க. இருப்பினும் மக்கள் வந்து அந்த உண்மையை மறைச்சாதான் உடல்நல சரியில்லை அப்படின்ற உண்மையை மறைச்சுதான் மேல ஏறுறாங்க. அதன் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடல்நல பாதிப்பு மற்றும் இருதய பாதிப்பு உள்ளவர்கள் வந்து வெள்ளிங்கிரி மலையேற்றத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வனத்துறை தற்போது கோரிக்கை வச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.